அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சைவ நெறி பற்றி சில விளக்கங்கள். சத்து நிறைந்த பாலையே தந்து காக்கும் ஆட்டினை கத்த கத்த அறுத்து நாம் கழித்து தின்னல் ஆகுமோ? தாகம் தீர்க்கும் நீரினில் தங்கி நிற்கும் அழுக்கினை போகடிக்கும் மீன்களை பிடித்து தின்னல் ஆகுமோ? கூவி நம்மை எழுப்பிடும் கோழி நல்ல பறவையாம் ஆவி போக அதனை நாம் அறுத்து தின்னல் ஆகுமோ? சாதுவான உயிர்களை சாகடித்து தின்பதோ போதும் பாவம் இன்றே நாம் புனித சைவம் கொள்வோம் என்று நம் வள்ளல் பெருமான் சைவ நெறியை பற்றி எவ்வளவு அழகாக எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறார். மாமிசம் எனும் புலால் உண்ணக்கூடாது என்று ஏன் சுவாமி கூறினார்? அதற்கு என்ன காரணம்? புலால் என்று சொல்லக்கூடிய பிராணிகளின் மாமிசத்தை மனிதர்கள் அறவே உண்ணக்கூடாது என்று நம் வள்ளல் பெருமான் வலியுறுத்தி கூறியிருக்கிறார். அதற்கு என்ன காரணம்? மாமிசம் மிகவும் துர்நாற்றம் உடையது. மாமிசத்தை யாரெல்லாம் உண்பவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் பிணத்தை உண்பவர்கள் ஆவார்கள் என்று நம் வள்ளல் பெருமான் வலியுறுத்தி கூறியிருக்கிறார். மாமிசத்தை உண்பதால் இரக்கம் மாசுபட்டு இரத்த அழுத்தம் மாரடைப்பு போன்ற நோய்கள் விரைவில் ஏற்படும் என்று அறிவுறுத்தி கூறியிருக்கிறார் நம் வள்ளல் பெருமான். மனிதன் உத்தமனாக வாழ்வதற்கு நம் வள்ளல் பெருமான் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்லிட்டு போயிருக்கார். என்ன ரகசியம்? அதாவது காய்கறிகள் கீரை வகைகள் பழ வகைகள் அதாவது சைவ உணவை உட்கொண்டால் மனிதர்கள் அனைவரும் உத்தமனாக வாழலாம் என்று நம் வள்ளல் பெருமான் வலியுறுத்தியும் அறிவுறுத்தியும் கூறியிருக்கிறார். நம் வள்ளல் பெருமான் கூறியவற்றை ஏற்று நம் அனைவரும் நடந்து அனைவரும் இன்புறுவோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.